ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான அவல் உப்புமா செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்தோன்னே கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே அவல் வந்து ஊற வச்சுருக்கணும். நல்லா ஊற வச்சு வடிகட்டி வச்சுக்கணும். பெருங்காயம் போட்டுக்கோங்க. இந்த பெருங்காயம் கரையாது, தூள் பெருங்காயம் வேணால் போட்டுக்கோங்க. இது வந்து பொரிஞ்சோடனே எடுத்துடலாம் இந்த பெருங்காயத்தை. இப்போ கடலை, நிலக்கடலை போட்டுக்கோங்க. நிலக்கடலையும் நல்லா பொரிஞ்சு வறுபட்டோன்னே நல்லா வறுத்துடுச்சு. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வரமிளகாயும் போடலாம். வெங்காயம் நல்லா கிளாஸ் பதத்துக்கு நல்லா வதங்கினோன்னே இதுக்கு தக்காளி தேவையில்லை, காய்கறி போட்டுக்கலாம். வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். ரெண்டையும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிருச்சு வெங்காயம். இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு, கேரட்டு போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கி விடுங்க. அவல் வந்து உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தி, நல்லது, பிள்ளைங்களுக்கும் நல்லது. அவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிகப்பு அவல் செய்யலாம், வெள்ளை அவல் செய்யலாம். இன்றைக்கி நாங்கள் எங்கள் பொண்ணு வீட்டில் செய்கிறோம். பொண்ணு தான் செய்கிறா. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். சிகப்பு அவல் தான் இன்றைக்கி அவங்க போட்டால் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. நல்லா வதங்கிருச்சோம். கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு கேரட்டு நல்லா வேகிற அளவுக்கு, கேரட்டும் உருளைக்கிழங்கும் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ அவல் வடிகட்டி வச்சுருக்கோம்ல, ஊற வச்சு அதை போட்டுக்கலாம். சிகப்பு அவலும் ரொம்ப ஹெல்த்தி. நல்லா கிளறி விட்டுருங்க. உப்பு எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா கிளறி விட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டு லாஸ்ட்டாக கிளறிடலாம். கொத்தமல்லி தூவிக்கலாம். சட்னி, தேங்காய் சட்னி, பொட்டுக்கடலை வச்சு, தேங்காய் வச்சு, பச்சை மிளகாய் வரமிளகாய் வச்சு அரைச்சாச்சு, தாளிச்சு விட்டாச்சு. இப்போ பிளேட்டில் போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.